Hi friends, Group 2 means 100 days study plan. Already in the plan we have kuduthirukku, but ipo vandu irukra days count panni adiketha mari indha plan romba romba super ah ready pannirukom. So first inime dhaan na padikka porenra ungalku idu vandu romba romba effective ana plan. Nareya pera vandu result kaga wait pannirupinga, so avanga dhaan indha plan ah vandu nallave follow pannala, romba easy ana plan ah kuda. So in the group 2 mains exam endradhu ore oru vishayam solren, idu vandu sincere ah padichingana kandippa unga lifestyle ellame vandu change aagum. Unga enna enna nenikringlo idhula vandu nariya periya periya posting da irukku, so romba sincere ah padichingana kandippa ungalku vandu andha posting dhaan kadaikum. கொஞ்சம் படிக்கும்போது சில விஷயத்த வந்து அதாவது இப்போ வந்து நம்ம நோட்ஸ் எடுக்கிறதுக்கான சில ட்ரிக்ஸு, ஒரு டாபிக் ஒரு ஆன்சர் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கான ஒரு டெக்னிக், ஸோ இதெல்லாம் சின்ன சின்னதாக நீங்கள் ஆட் பண்ண உங்களுக்கு வந்து மற்றவங்களோட ஒரு அரை மார்க் ஒரு மார்க் எக்ஸ்ட்ரா ஆகும். அதாவது அந்த க்வெஸ்டினுக்கான மார்க்கும் நீங்கள் எடுத்துடணும், அந்த அரை மார்க் ஒரு மார்க் அதுக்கான மார்க்கும் நீங்கள் வந்து எடுத்துடணும். ஸோ இந்த பிளான் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக ஃபாலோ பண்ணலாம். அதை தவிர்த்து ரொம்ப ரொம்ப சின்சியராக படிங்க. டெய்லி ஒரு 8 hoursனாலும் நான் February 25 வரைக்குமே அந்த 8 hoursன்றது கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ மினிமம் ஒரு 8 hoursாவது படிங்க. ஆல்ரெடி நான் Group 2 போயிருக்கேன், இப்போ ஒர்க்கில் இருக்க, Group 2 இன்டர்வியூ வரைக்கும் போயிருக்கேன், இப்போ ஒர்க்கில் இருக்கேன்றவங்க அப்படி இப்படின்னு பார்த்தா காலையில் ஒரு 3 hours, ஈவினிங் ஒரு 3 hours, அந்த மாதிரியாவது ஒரு 6 hoursாவது படிங்க. பிகாஸ் ஆல்ரெடி நீங்கள் ஓரளவுக்கு படித்து இருப்பீங்க, உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த எக்ஸாம்னா என்னன்னு தெரியும். ஸோ அட்லீஸ்ட் 6 hoursாவது படிங்க. நார்மலாக ஃபுல் டே படிக்கிறவங்க 8 to 9 hours வந்து படிக்கலாம், அதுக்கு மேலே ரொம்ப இது பண்ண தேவையில்லை. பிகாஸ் ஒரு நாள் படிச்சுட்டு அடுத்த நாள் படிக்கலனாலும் அதுவும் வேஸ்ட்டு. ஸோ ஓரளவுக்கு மைண்டை கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டு ஒரு 8 to 9 hours சின்சியராக படித்தா போதும். நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் நம்ம புக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு கரண்ட்டாக அட்மினிஸ்ட்ரேஷன் புக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் கோர்ஸும் இருக்குது. ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் புக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இது வந்து இப்போ நவம்பர் 10 வரைக்கும் தான் இந்த வேலிடிட்டி இருந்தது. இப்போ நவம்பர் 15 வரைக்கும் ₹699, அதுக்கப்புறம் வந்து 100 rupees அதிகமாகிடும். கரண்ட் அஃபேர்ஸ் கோர்ஸ் இருக்குது, அண்டு ரெண்டுமே சேர்த்து நீங்கள் வந்து எடுத்துக்கும்போது உங்களுக்கு இன்னும் பெனிஃபிட்டாக 1100 கிடைக்கும். ஓகே, ஸோ நம்ம பிளான் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நமக்கு வந்து 50% சிலபஸ் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் தான் கவர் ஆகுது. அதுக்கப்புறம் 25% க்வெஸ்சன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்கு, ரிமைனிங் வந்து 25%ல் ஒரு 12%, 13% இந்த ரேஷியோவில் தான் சோஷியல் இஷ்யூஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50% க்வெஸ்சன்ஸ் இதுலேருந்து வரும், சயின்ஸ் அண்ட் டெக்கில் வந்து ஒரு 25%, சோஷியல் இஷ்யூஸில் ஒரு 12% அண்டு கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு 13%. ஸோ இது எப்படி வேணாலும் ஆல்டர் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம சிலபஸ் ஸ்கெடியூல் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட் படிக்கும் போதும் கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் ஆட் பண்ணி படிச்சுக்கலாம். ஸோ இதுதான் இதில் வந்து நான் ஒவ்வொரு டாப்பிக்கும் வந்து பார்த்திங்கன்னா 2 days வந்து டைம் கொடுத்துருக்கேன். 2 days இப்போ நீங்கள் வந்து ஒரு 9 hours படிக்கிறீங்கன்ற பட்சத்தில் வந்து ஒரு 6 hours மெயின் சப்ஜெக்ட் படிக்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், அதாவது இந்த டாபிக்ஸ் எல்லாம் படிக்க. 2 hours வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கும், 1 hour வந்து எப்போவுமே ரிவிஷனுக்கு வச்சுக்கோங்க. இங்கே தான் வந்து உங்களோட சக்ஸஸ் ஆகிறதுக்கான ஸ்ட்ராட்டஜியே வந்து இருக்குது. இதை வந்து யார் கரெக்டாக புரிஞ்சிக்கிறாங்க, ஏன்னா நிறைய பேர் படிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க, அந்த டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் ஓரளவுக்கு பண்ணுறவங்க அந்த ரிவிஷன்ன்றதை பண்ண மாட்டாங்க. யார் வந்து டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் ப்ளஸ் ரிவிஷன் ரெண்டுமே எடுத்துக்கிறாங்களோ அவங்க தான் வந்து நல்ல ஸ்கோர் எடுத்து, பிகாஸ் உங்கள் மைண்டில் வந்து கண்டென்ட் அப்படியே வந்து ஸ்டே ஆகிடும், அதை போய் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுவீங்க. இதே படிச்சுட்டே இருக்கிறவங்களுக்கு தான் பாதிலே நிற்கும் கண்டென்ட்டு தான். ஸோ இந்த ரிவிஷன் ப்ளஸ் டெஸ்ட் ப்ராக்டிஸ் இதை வந்து யார் எடுத்துக்கிறாங்களோ அவங்க தான். மற்றபடி இந்த 8 hours ஸ்பெண்ட் பண்ணுறதோட இந்த 1 hour ரொம்ப முக்கியம். அதுக்காக இதை பண்ணலைன்னா இதை பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதே நீங்கள் ஒரு 6 hours ஃபாலோ பண்ணுறதா இருந்தாலும் ஒரு 3 hours வந்து இந்த மாதிரி டாபிக் படிக்கிறது, ரிமைனிங் 2 hours கரண்ட் அஃபேர்ஸ், 1 hour ரிவிஷன், அந்த மாதிரி கொடுங்க. பிகாஸ் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது உங்களுக்கு அப்டேட் டாப்பிக்காக கேட்கலனாலும் அதை வந்து நீங்கள் ஒவ்வொரு டாப்பிக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கிறீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ், சயின்ஸ் அண்ட் டெக்னா சயின்ஸ் அண்ட் டெக் ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ். ஒவ்வொரு கொஸ்டின்லேயும் நீங்கள் எப்படி ஆட் பண்ணிக்கலான்றதும் உங்கள் நோட்ஸ் ரெடி பண்ணும்போதே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும்.
ஸோ இதில் வந்து 4 மந்தோட கரண்ட் அஃபேர்ஸ் நான் இப்படி வந்து கொடுத்துருக்கேன், ஒரு 36 டாபிக்ஸ் கிட்ட கொடுத்துருக்கேன். பிகாஸ் நம்ம கோர்ஸில் அந்த மாதிரி தான் கவர் பண்ணுறோம். இந்த மாதிரி படிக்கும்போது ஓரளவுக்கு உங்களால் கொஞ்சம் ஈஸியாக வந்து படிச்சிட முடியும். ஸோ ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒரு 2 டேஸ், ஸோ டெய்லியும் ஒரு 6 டாபிக்ஸ் உங்களால் கண்டிப்பாக 2 ஹவர்ஸில் வந்து படிக்க முடியும். ரொம்ப அப்படியே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இப்போ நீங்கள் சப்ஜெக்ட் டாபிக் படிக்கிறது ரொம்ப ஸ்ட்ரக்சர்டாக கரெக்டாக படிச்சிருவீங்க. கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதில் எது வேணுமோ செக் பண்ணி எடுங்க. அதில் அந்த அதுலேருந்து கிடைக்கிற கண்டென்ட்டை ஏதாவது உங்கள் சப்ஜெக்டில் ஏதாவது ஆட் பண்ண முடியுமா, தனிப்பட்ட ஒரு நோட் எடுத்து போட்டு வச்சுக்கோங்க. நான் சொல்லிட்டேன் டாபிக் வைஸ் வந்து அந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுட்டே வரணும், அதையும் சைடில் வந்து ரிவைஸ் பண்ணிக்கிட்டே வரணும்னு. ஸோ உங்கள் ரிவிஷன்ன்றது எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கும்போது இதை படிச்சுட்டு வீக்கெண்ட் ரிவிஷன் வந்து கொடுத்துருங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ரிவிஷனாக இருக்கட்டும். இதை தவிர்த்து வந்து இப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் முடித்தோடனே ஒரு 5 டேஸ் எடுத்து ஃபுல் ரிவிஷன் வந்து கொடுத்துடணும். ஸோ இது செகண்ட் ரிவிஷன். தேர்ட் ரிவிஷன்ன்றது பார்த்தீங்கன்னா, இப்போ சயின்ஸ் அண்ட் டெக் படிக்கும்போது டெய்லியும் 1 ஹவர் வந்து ரிவிஷன் கொடுங்கன்னு சொல்கிறேன். அங்கே வந்து நீங்கள் டெய்லியும் வந்து ஒரு 4-5 கொஸ்டின் அந்த 1 ஹவரில் வந்து, பிகாஸ் உங்கள் மைண்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக போய் இருக்கும். இந்த தேர்ட் ரிவிஷன் ஒரு 5 ரிவிஷன் அது யார் கொடுத்துட்டு போகிறாங்களோ அவங்க தான் வந்து சூப்பராக ஸ்கோர் எடுப்பாங்க. ஸோ டெய்லியும் 1 ஹவரில் வந்து அந்த தேர்ட் ரிவிஷன்ன்றதை கொடுங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இது வந்து 4th ரிவிஷன், 3 டேஸ் 3 டேஸ் கொடுத்து பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 2 டேஸ் 2 டேஸ் கொடுத்து 5th ரிவிஷன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது நல்ல ஸ்கோர் வந்து கிடைக்கும். ஓகே, இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் நமக்கு ப்ரிலிம்ஸ் அளவுக்கு மெயின்ஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் தான் சொன்னல ஒரு 13%, 12%. ஸோ அதுக்கேற்ற மாதிரி மெயினான அந்த மந்தோட மெயின் டாபிக்ஸை படிச்சுக்கோங்க. தமிழ்நாடு ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ், அப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன், சயின்ஸ் அண்ட் டெக், சோஷியல் இஷ்யூஸ், இப்படி பிரிச்சுட்டு எது மெயினோ அது ரிலேட்டட் என்ன அந்த மந்த்து வந்து போயிருக்கு அதை கரெக்டாக எடுத்து படித்தா போதும். ஸோ இதுதான் வந்து இப்படி தான் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். 2 டேஸ் 2 டேஸ் ஒவ்வொரு டாபிக் வந்து கவர் ஆகிற மாதிரி. ஸோ இப்போ நவம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நவம்பர் கரெக்டாக ஒரு 15-30 டேஸ் கணக்கு தான் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் சயின்ஸ் அண்ட் டெக், சயின்ஸ் அண்ட் டெக் வந்து டிசம்பர் 12-13, இதில் வந்து ஒரு 4 மந்த் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ ஒவ்வொரு இது படிக்கும் போதும் இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் சைடில் படிச்சாலும் தனியாக டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண தேவையில்ல. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 டேஸ். ஸோ ஒவ்வொரு 30 டேஸ்க்கும் ஒவ்வொரு சப்ஜெக்டும் சூப்பராகவே முடிக்கலாம். அதுக்கப்புறம் சோஷியல் இஷ்யூஸ், ஸோ சோஷியல் இஷ்யூஸும் இதே மாதிரி தான். ஜனவரி 16-17 ஸ்டார்ட் ஆகுதுன்னா பிப்ரவரி 5-9 சோஷியல் இஷ்யூஸ் கொஞ்சம் கம்மி சிலபஸ் தான், ஒரு 25-20 டேஸ்லேயே முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் ஃபுல் ரிவிஷன். ஸோ இது வந்து ரொம்ப எஃபெக்டிவான ஸ்டடி பிளான். ஆல்ரெடி நீங்கள் ஒரு ஸ்டடி பிளான் ஃபாலோ பண்ணிட்டுருந்தா அதையே ஃபாலோ பண்ணலாம். பட் எங்கேயுமே வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, எதை வேணாலும் பண்ணலாம், அதை வந்து கரெக்டாக பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இவங்க கொடுத்துட்டாங்களேன்றதுக்காக இதை பண்ணணும்னு தான் கிடையாது. புதுசாக பண்ணுறவங்க இதை வந்து எடுத்துக்கலாம், இல்லை உங்கள்கிட்ட வேறு பிளான் இருந்தாலும் அதையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். இது வந்து கொஞ்சம் ஈஸியாக உங்களால் சிலபஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான ஒரு பிளான். ஸோ அவ்வளோதான், இதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் பிஃபோராக ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா எங்களால் பல்காக வந்து ப்ரிண்ட்டு போட்டு உங்களுக்கு வந்து சென்ட் பண்ண முடியும். பிகாஸ் அதுக்கப்புறம் ஒவ்வொரு காப்பியாக ஆர்டர் பண்ணும்போது கொஞ்சம் டிலே பண்ணி தான் எங்களால் சென்ட் பண்ண முடியும். ஸோ புக்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் பிஃபோராகவே ஆர்டர் பண்ணுறங்க. மேக்ஸிமம் இந்த ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். பிகாஸ் இதில் வந்து ரெண்டுமே சேர்த்து வாங்கும்போது உங்களுக்கு 1200, அது இந்த ஆஃபர் இருக்கிற வரைக்கும் தான். இது வரும்போது உங்களுக்கு வந்து 1100 கிட்ட வரும். ஸோ இது உங்கள் விருப்பம்தான். இந்த புக்கு வந்து ரியலாகவே ரொம்ப நல்லா இருக்குது, நிறைய பேர் ரிவ்யூஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த புக்கை நான் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் ரொம்ப தேடிக்கிட்டு இருக்க தேவையில்ல, இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான், இதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.